வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது திருமயம் பக்கத்தில் கோனார்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அதுக்குள்ளே வந்து நல்லூர் அப்படின்னு ஒரு சின்ன ஊர் இருக்குது அந்த ஊரில் அஞ்சு ஹெச்பி பம்ப்பு இரநூறு அடி ஆழமுள்ள போர் ஒரு நூற்றி எண்பது அடி ஆழத்தில் வச்சுருக்குறோம் நல்ல தெளிவான பம்ப் ரெண்டு இஞ்சி அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக வந்துக்கிட்டுருக்கு இங்கே நம்ம போட்டிருக்கிற பேனல் வந்து மோனோ கிறிஸ்டலைன் பேனல் ரெனியூசிஸ் அப்படிங்கிற ப்ராண்டு ஏ ஒன் கிரேடுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம்னா அடுத்த இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு தொடர்ந்து இதே பவர் வரும் இந்த மாதிரி நல்ல நல்ல பிராண்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போ நாங்கள் இந்த பேனல் மட்டுமே இது வரைக்கும் ஒம்பது வருஷத்துக்கு ஒரே பேனல் யூஸ் பண்ணிட்டு வரோம் இந்த கம்பெனியில் இந்த கம்பெனி பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் பேனாசோனிக் யூஸ் பண்ணியிருக்கோம் கோல்டி பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த பேனல் வந்து ஒரு ஒம்பது வருஷமாக தொடர்ந்து யூஸ் பண்ணுறோம் இது வரைக்கும் ஒரு பேனலில் கூட ஃபால்ட் வந்ததில்லை நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சப்சிடி ஸ்கீமில் வாங்கின பேனல் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் வந்து நார்மலாகவே வெளியில் வாங்கியிருப்பாங்க ஆனால் தண்ணி இவ்வளோ தான் கம்மியாக வரும் இந்த மாதிரி வரும்போது என்னென்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து போரில் தண்ணி இல்லாமல் இருக்கலாம் இல்லைனா சோலார் பேனலில் கரண்ட்டு போதுமானாலும் உற்பத்தி ஆகாமல் இருக்கலாம் இந்த இடத்துல நூற்றம்பது அடியில் நாங்கள் ஏற்கனவே வச்சு ஓட்டினோம் சார் நல்லா தண்ணி போர்ஸாக வந்தது ஒன்றரை ஹெச்பி போட்டிருந்தோம் தண்ணி நிற்கவே இல்லை கண்டினியூஸாக வந்துச்சுன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் நூற்றம்பது அடியில் பம்பை வச்சுட்டு ஓட்டி பார்க்கும்போது தண்ணி கீழே இறங்கிடுச்சு தண்ணி போரில் இல்லை அப்புறம் ஒரு மூணு பைப்பை இறக்கி விட்டு நூற்றி எண்பது அடியில் வச்ச உடனே நல்லா தண்ணி பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது ஸோ தண்ணி குறைவாக வர்றதுக்கு போரில் தண்ணி இல்லாமல் இருக்கிறதும் ஒரு காரணம் அதே நேரத்தில் இருந்து போதுமான அளவு கரண்ட்டு வரலைனாலும் இது மாதிரி இருக்கும் நாங்கள் நிறைய இடங்களில் சர்வீஸ்க்கு போகிறோம் அங்கே பார்க்கும்போது ஒரு சோலார் பேனலில் பார்த்தோம்னா நாற்பது வோல்ட்டு வர வேண்டிய இடத்துல வெறும் இருபது வோல்ட்டு தான் வருது எட்டு ஆம்பியர் ஒம்பது ஆம்பியர் வர இடத்துல வெறும் ஒன்று புள்ளி அஞ்சு இல்லைனா ரெண்டு ஆம்பியர் தான் வருது அப்படின்னா மொத்த கரண்ட்டே எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது வாட்ஸ் தான் வரும் முந்நூறு வாட்ஸ் பேனல்லேருந்து வெறும் முப்பது வாட்ஸ் பத்தில் ஒரு பங்கு தான் வரும் இப்போ இங்கே நம்ம போடும்போது ஒரிஜினல் பிராண்ட் ஏ ஒன் கிரேடு போடும்போது ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வருஷத்துக்கு உங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இல்லைன்னு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் அந்தளவுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணோம் கரண்ட்டு வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் ஆகும் இந்த மாதிரி நல்ல சோலார் பேனலை போடுங்க இப்போ இந்த பேனல் நான் சொன்ன மாதிரி ஒம்பது வருஷத்துக்கு மேலே போட்டு நாங்கள் ஒரே கம்பெனி யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்போ வந்து அதோடய தரம் வந்து நமக்கு நல்லா புரியுது தமிழ்நாடு முழுவதும் பல ஊர்களில் இந்த மாதிரி பம்பு போட்டிருக்கோம் இங்கே பார்த்துருப்பீங்கன்னா ஒரு ரியாக்டிவ் சோக் அப்படின்னு ஒன்று போட்டிருப்போம் நூற்றி இருபது அடிக்கு மேலே பம்பு கீழே போகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சோக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் பம்பிங் பெர்ஃபாமன்ஸு நல்லாயிருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னால் ஒரு ஏழாயிரூவா எட்டாயிரரூவாக்கி யோசனை பண்ணோம்னா பம்பிங் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சி போயிடும் தண்ணி தொடர்ந்து வரணும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா அக்சசரியும் போட்டு நல்ல விதமாக பண்ணிடுங்க அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஜென்மத்துக்கும் எந்த தொல்லையும் இருக்காது கரண்ட்டு கிடைக்கலையா நீங்கள் அது கவலைப்பட வேண்டியதில்லை நமக்கு எத்தனை ஏக்கர் லேண்டு இருக்குது எவ்வளோ அப்படி ஆழத்தில் போர் போட்டிருக்கோம் அதில் தண்ணி எவ்வளோ இருக்குது இந்த மூன்று விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து நல்ல தரமான பேனலை போட்டுட்டீங்க எனக்கு சப்சிடி பேனலில் கிடைக்கிது சார் குறைஞ்ச வெளியில் வாங்கினேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட ஓடலை அந்த மாதிரி நிறைய பேர் புலம்புறாங்க அது மாதிரி வேண்டாம் நீங்கள் வந்து நல்ல தரமான பேனல் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நம்மளுடைய ஜென்மத்துக்கும் நம்மளுடைய சந்தேதிக்கும் போகிற அளவுக்கு நல்ல தரமான பேனல்லாம் இருக்குது மார்க்கெட்டில் அந்த மாதிரி பேனல் வாங்கி போடுங்க உங்களுக்கு சோலார் பம்பிங் வந்து நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதில் எந்த விதமான எள்ளளவும் சந்தேகமும் நீங்கள் நினைக்க வேண்டியதே இல்லை நல்ல தரமான பம்புகளை போடுங்க நிம்மதியாக இருங்க